தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. உன் பரம்பலைய நல்லது இந்த ரோஸ் தோல்வியை ஒத்துக்குச்சு. நீ கோழை, நீ புலியில மேன். தமிழ் அப்பா அம்மாவுக்கு தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து வளரக்கூடிய சில பேர்கிட்ட தமிழ்ல பேச சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அவங்களுடைய தமிழ் தகடுதத்தம் அப்படின்னு டான்ஸ் ஆடும். ஆனா இங்க அமெரிக்காக்காரர் ஒருத்தர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பல பேர ஆச்சரியத்துல மூழ்கடிச்சிருக்கு. எத்தனையோ ஃபாரினர்ஸ் நம்ம தமிழ் மொழி மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு காரணமா நிறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இங்க ஒருத்தர் எல்லா விஷயமும் தமிழ்ல தான் பண்றாரு. ஒரு ரீல் பண்றதா இருந்தாலும் சரி, காமெடி டைலாக் பேசுறதா இருந்தா கூட நம்ம வடிவேல் சாருடைய டைலாக் எடுத்துதான் பேசுறாரு. தமிழ் மேல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈடுபாடு காரணமா தான் இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரா. குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க. அமெரிக்கால வாழக்கூடிய இவர் பேரு ஜாசு. காதல், காமெடி, கோபம், இப்படி எந்த ஒரு இமோஷனா இருந்தாலுமே அதை அப்படியே கொண்டுட்டு வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியே தன்னுடைய உடல் அமைப்புகளையும் மாத்தி ஒரு நிமிஷம் இவர் தமிழர் தானோ அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு நம்ம எல்லாரையுமே அவுட் பண்ணிடுறாரு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா. வராது அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் பற்று அதிகமா இருக்கக்கூடிய நபரா இருந்துட்டு இருக்காரு நம்ம ஜாசு. ஜாசுவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த டைரக்டர்ஸ் பல பேரு நீங்க நடிக்க வரீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய வேலை காரணமா அவரால் நடிக்கிறதுக்கு வர முடியலையா. பட் இவருக்கு இருக்கக்கூடிய தமிழ் நபத்தை வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரமே ஏதாவது ஒரு தமிழ் சினிமால ஒரு சூப்பரான குணச்சித்திர வேஷத்துல நடிப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஜாசு பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக. மனசார சொல்றா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.